ஹாய் நம்ம என்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசானில் நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் அதாவது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் லைசன்ஸை அதாவது ரீட்டெயில் அதாவது ரீட்டைலில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்வாய்ஸ் தேவைப்படும் ஸோ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ் தேவைப்படாது ரீட்டெயிலில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லை நம்ம எப்படி எடுக்கிறது ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த இன்வாய்ஸ் பில்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் செய்வது எப்படி அப்படிங்கிறத வீடியோ பார்த்துருங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பில் எடுக்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க ஸோ நம்ம ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனுக்கு வந்தாச்சு ஸோ இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆட்டுறதுக்கு தான் இந்த ப்ராடக்டை வாங்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த உணவு பொருள் வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் ரா சில்லி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரா சில்லி ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்லி சில்லி பவுடரு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காஞ்ச மிளகா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை இதாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நம்ம இந்த அறுபத்தோருவா ஜிஎஸ்டி அதாவது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஜிஎஸ்டி பில்லா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து அறுபத்தஞ்சி ரூபா பட் ஜிஎஸ்டி போட்டு உங்களுக்கு அறுபத்தோருவாய்க்கு தராங்க ஸோ இதை பைக் கொடுத்துடலாம் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஜிஎஸ்டி இன்வாய்ஸா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்னால் என்னன்னு தெரியும் ஸோ ஆல்ரெடி நான் இதை பை பண்ணிட்டேன் ஸோ பை பண்ண ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வாங்கின அந்த காஞ்ச மிளகாவை எதில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்கள் நேம் போட்டு அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்லாம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட் இங்கே இருக்குது ஸோ நான் வந்து பத்து குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அதாவது ஸோ எஃப்எஸ்எஸ்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் பத்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும் அப்போ தான் எஃப்எஸ்எஸ்ஐ நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்கள் ஒம்பது ப்ராடக்டாக எட்டு எட்டு ப்ராடக்டாக வாங்கினீங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ பத்து ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட இன்வாய்ஸ் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் இன்வாய்ஸ் ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் பில்ல டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இன்வாய்ஸ் பில்லு ஸோ இன்வாய்ஸ் பில்னா இப்படி தான் இருக்கும் அதாவது இதில் பார்த்திங்கன்னா சோல்டு பைன்னு கொடுத்து இதில் அவங்க வைக்கிறவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அதில் இதில் பார்த்திங்கன்னா அவங்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அவங்களோட எஃப்எஸ்எஸ்இ நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பில்லிங் அட்ரெஸ் போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டிருப்பாங்க அப்புறம் ஷிப்பிங் அட்ரஸும் உங்கள் அட்ரஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரு அப்புறம் உங்கள் டீட்டெயிலெலாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீடைல் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எவ்வளோ ரேட்டு எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆத்தரைட்டு சிக்னேச்சர் அப்படின்னு போட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க அதாவது அவங்க சீல் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதே மாதிரி உங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நீங்கள் வாங்கி உங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லை லைசன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்